ஹலோ எவ்ரிவன். இப்ப இந்த வீடியோல வந்து நாங்க டெய்லி படிக்கிற டாபிக், அதுல வந்து முக்கியமான விஷயம், நார்மல் மக்களும் தெரிஞ்சக்கூடிய தென் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சக்கூடிய விஷயத்த தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் என்ன டாபிக் கவர் பண்றதுல இருந்து இப்ப பார்ப்போம். ஸோ நம்ம இப்ப கவர் பண்ண போற டாபிக் வந்து பீடியாட்ரிக்ஸ். பீடியாட்ரிக்ஸ்ல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது பொதுமக்களும் சரி மருத்துவர்களும் சரி மருத்துவ மாணவர்களும் சரி இவங்க எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பீடியாட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்மல் நியூ பர்ன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் நியூ பர்ன்னு சொல்றது வந்து ஃப்ரம் பர்த், அதாவது குழந்தை பிறந்ததுல இருந்து 28 நாட்களை வந்து நம்ம நியூ பர்ன் பேபின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த நியூ பர்ன் பேபி வந்து இதுலயே வந்து அதோட நார்மல் வெயிட் பார்க்க போறோம். நார்மல் வெயிட் பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியன் நார்மல் வெயிட், நியூ பர்ன் நார்மல் வெயிட் பாத்தீங்கன்னா 3 kg. ஸோ இதுக்கு கம்மியா வர்றது வந்து 3 கேட்டகரிஸா நம்ம பிரிச்சுக்கிறோம். அந்த கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா லோ பர்த் வெயிட், அப்புறம் வெரி லோ பர்த் வெயிட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி லோ பர்த் வெயிட். இதுல பாத்தீங்கன்னா லோ பர்த் வெயிட்ங்கிறது வந்து 2.5 kg கீழே இருக்கிறது, வெரி லோ பர்த் வெயிட்ங்கிறது வந்து 1.5 kg கீழே இருக்கிறது, அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெரி லோ பர்த் வெயிட்ங்கிறது வந்து 1 kg கீழே இருக்கிறது. ஸோ இதுல இப்ப லோ பர்த் வெயிட்டை பார்த்தோம். ஹைபர்த் வெயிட்னு பாத்தீங்கன்னா மேக்ரோசோமியான்னு மெடிக்கல் டர்ம்ல சொல்லுவாங்க. இந்த மேக்ரோசோமியான்னு சொல்றது வந்து 4 kg மேல இருக்கிற குழந்தைய வந்து மேக்ரோசோமியா குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கெஸ்டேஷனல் ஏஜை வச்சுதான் நம்ம வந்து இந்த குழந்தையோட வெயிட் வந்து நார்மலா இல்ல அப்நார்மலா நம்ம பிரிச்சுக்கணும். இந்த கெஸ்டேஷனல் ஏஜ் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கெஸ்டேஷனல் ஏஜ், அதாவது கெஸ்டேஷனல் ஏஜ்னு சொல்றது குழந்தை வந்து எவ்வளவு நாள் அது கருவறையில இருக்கு அப்படிங்கறதான் வந்து நம்ம கெஸ்டேஷனல் ஏஜ்னு சொல்றோம். இந்த கெஸ்டேஷனல் ஏஜ் நார்மல் பாத்தீங்கன்னா 37 weeks இருந்து 42 weeks வந்து ஒரு நார்மல் கெஸ்டேஷனல் ஏஜ்ன்னு சொல்றோம். ஓகே, இப்போ லோ பர்த் வெயிட் வந்து நம்ம பார்த்தோம். இந்த லோ பர்த் வெயிட் வந்து என்ன ரீசன்னால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஃபார் கெஸ்டேஷனல் ஏஜ். இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னல் காஸ்ன்னு சொல்லலாம், ஃபீட்டல் காஸ். மெட்டர்னல் காஸ்னா தாயிடம், அதாவது யூட்டரஸ் வந்து சின்னதா இருக்கிறதுனால, யூட்ரோ பிளாசன்டா இன்சஃபிஷியன்சினால இந்த லோ பர்த் வெயிட் வந்து காசு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபீட்டல் காஸ், அதாவது குழந்தை, அதாவது அதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா அனாமலிஸ்னு சொல்லலாம், இல்ல ஜெனெட்டிக் டிசார்டர்ஸ், மரபணு டிசார்டர்ஸ் மூலமாக வந்து இந்த லோ பர்த் வெயிட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப லோ பர்த் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஃபார் கெஸ்டேஷனல் ஏஜ் பார்க்க போறோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா வந்து மேக்ரோசோமியான் முதல்ல சொல்லியிருந்தோம், 4 kg மேல இருக்கிற குழந்தைய வந்து லார்ஜ் பர்த் வெயிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த லார்ஜ் பர்த் வெயிட்ல பாத்தீங்கன்னா என்ன ரீசன்னால வருதுன்னா மதருக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கிறதுனால வந்து இந்த இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மதருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறதுனால சுகர் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கும். இந்த இன்க்ரீஸ்டு சுகர் வந்து பிரசண்டாக கிராஸ் பண்றப்ப இந்த குழந்தைங்க வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆனதுனால இன்சுலின்ற ஒரு ஹார்மோனும் உங்களுக்கு சைம்பல்டேன்ஸா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால வந்து மேக்ரோசோமியாங்கிறது வந்து வந்து அதாவது 4 kg மேல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா அம்பிலிக்கல் ஹெர்னியான்னு சொல்லலாம். நம்ம வந்து லோ பர்த் வெயிட்டும் பார்த்தோம், ஹை பர்த் வெயிட்டும் பார்த்தோம். இதுல உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இதெல்லாம் வரணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து மேனேஜ்மெண்ட், அதாவது லோ பர்த் வெயிட்டோட மேனேஜ்மெண்ட், அப்புறம் அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ லோ பர்த் வெயிட் பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த லோ பர்த் வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடை கம்மியா பிறந்திருக்க குழந்தைங்க தான் லோ பர்த் வெயிட்னு பார்த்தோம். அதாவது 2.5 kg கீழே பிறந்திருக்க குழந்தைங்க தான் லோ பர்த் வெயிட். ஸோ அவங்களுக்கு வர என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சருங்க. டெம்பரேச்சர் புதுசாக பிறந்த குழந்தைங்க வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 36.5 to 37.5 தான் அந்த குழந்தையோட டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த 36.5 கீழே போகிற டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து மெடிக்கல் டேர்ம்ல வந்து ஹைபோதெர்மியா அப்படின்றத தான் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் வீட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்த இந்த 4 விஷயம் இருக்கு, கண்டக்ஷன், எவாப்ரேஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஸோ இந்த கண்டக்ஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க வந்து படுத்திருக்கும் போது அந்த பெட்டோ அந்த துணிக்கும் நடுவில் அவங்க ஸ்கின் கான்டாக்ட் இருக்கிறது தான் வந்து கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து கன்வெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அட்மாஸ்பியர் அந்த டெம்பரேச்சர் அதனால மேலே இருக்க இது வந்து கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து எவாப்ரேஷன் வந்து எதனாலன்னா நம்ம நார்மலா ஏற்படுற வேர்வையினால. ஸோ அப்படி எவாப்ரேட் ஆகிறது வந்து குழந்தைங்க வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். தென் வந்து ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இப்ப ப்ரீடம் பேபிக்கும் அந்த மாதிரி லோ பர்த் வெயிட் பேபிக்கும் வந்து மண்டை மட்டும் எல்லா தலை மட்டும் எல்லா குழந்தைங்களும் பெருசா இருக்கும். பாடியை கம்பேர் பண்ணீங்கன்னா உடம்புலாம் கொஞ்சம் சின்னதா இருக்கும், தலை மட்டும் பெருசா இருக்கும். ஸோ இந்த தலையில இருந்து வெளியே போற அந்த ஹீட்டை தான் வந்து ரேடியேஷன் அப்படின்றத வந்து நம்ம சொல்றோம்.
சரி, ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் ஃபேட், ப்ரௌன் ஃபேட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து நார்மலா இப்ப குளிர்ல வெளியே போகும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து ஒரு நடுமும், ஸோ ஷிவரிங் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பாடி வந்து நம்மளுக்கு வந்து அந்த தேவையான ஹீட்டை வந்து நம்ம பாடி கொடுத்துக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த மசில் இந்த மாதிரி நல்லா டெவலப்பாக இல்லாதனால அவங்களால அப்படி பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த ப்ரௌன் ஃபேட். இந்த ப்ரௌன் ஃபேட் அப்படின்னா அந்த ஷிவரிங் நடுநடுக்கம் இல்லாமலேயே வந்து அதுக்கு தேவையான ஹீட்டை வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த ப்ரௌன் ஃபேட்டோட வேலை. ஸோ இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் ஃபேட் வந்து இந்த லோ பர்த் வெயிட் பேபிக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரௌன் ஃபேட் வந்து எங்கெங்க மெயினாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நேப் ஆஃப் த நெக், இந்த கழுத்தோட பின்பகுதி, தென் வந்து இந்த உங்க ஃப்ரண்ட் செஸ்ட் பகுதியில், தென் வந்து குழந்தையோட அந்த கிட்னி பேக் சைடில் தான் இந்த வந்து ப்ரௌன் ஃபேட் வந்து பர்சஸ் ஸ்டோர் ஆகுது. இப்போ இந்த ஹைப்போதெர்மியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ குழந்தைங்க வந்து கோல்ட் ஸ்ட்ரெஸ், தென் வந்து மாடரேட் ஹைப்போதெர்மியா, சிவியர் ஹைப்போதெர்மியா. ஸோ இந்த மாடரேட் கோல்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 36°C to 36.4° டெம்பரேச்சர் இருந்து வரைக்கும் இது வந்து கோல்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது வந்து நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது குழந்தைங்களோட இந்த கைப்பகுதியில் அண்ட் கால் கீழே பகுதியில் ஃபூட்டில் அண்ட் பாம்ஸில் மட்டும்தான் ஜில்லுன்னு இருக்கும். ஸோ வந்து இதை வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து குழந்தைங்களை நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. தென் மாடரேட் ஹைப்போதெர்மியா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 32°C to 36.6° வரைக்கும் மாடரேட் ஹைப்போதெர்மியா அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து சிவியர் ஹைப்போதெர்மியா, சிவியர் ஹைப்போதெர்மியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32°C to 36.6° குழந்தைங்க போனாங்கன்னா இது வந்து சிவியர் ஹைப்போதெர்மியான்னு சொல்கிறோம். இதை தான் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து இது வந்து வந்து குழந்தைங்களோட வந்து ஒரு அது இறக்குற வரைக்கும் அந்த இறந்து போகிற ஸ்டேஜுக்கு வரைக்கும் கூட இந்த ஹைப்போதெர்மியா வந்து கூட்டிகிட்டு போயிடும். இப்போ வந்து இந்த ஹைப்போதெர்மியா இதை வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதை வராமல் தவிர்க்கலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய விதம் இருக்குது. ஸோ வந்து இப்போ இந்த குழந்தைங்க வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, ஸ்டேபிள் அப்புறம் வந்து அன்ஸ்டேபிள். இந்த ஸ்டேபிள்ன்றது வந்து இந்த ப்ரீ டேர்ம்லேயே கொஞ்சம் வந்து நார்மலாக பிறக்கிற குழந்தைங்க வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து ரொம்ப கொஞ்சம் நோய்வா ஏதோ சிக்கா ரொம்ப காம்ப்ளிகேஷனோட பிறக்கிற குழந்தைங்க வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேபிள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கங்காரு மதர் கேர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அது என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ வந்து பிறந்த குழந்தைங்க நம்ம பண்ணுற தப்புலாம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைங்களோட கை காலை வந்து நல்ல ஒரு துணி போட்டு கவர் பண்ணியிருப்போம், தென் வந்து எல்லாத்தையும் நல்லா சுற்றி வச்சுருப்போம். ஆனால் வந்து குழந்தையோட தலைப்பகுதி அதை மட்டும் நம்ம கவர் பண்ண சில பேர் மறந்துருப்போம். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரேடியேஷன் அப்படின்னு பார்த்தோம், குழந்தையோட ஹெட்லேருந்து தான் அதிக ஹீட் வந்து லாஸ் ஆகுது. ஸோ வந்து இந்த தலையவும் கவர் பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கங்காரு மதர் கேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்காரு வந்து தன் குழந்தைகளை எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி தாய் வந்து தன் குழந்தைய வந்து நல்லா அணைச்சி வச்சிருக்கிறது தான் வந்து இந்த கங்காரு மதர் கேர் அப்படின்றதுன்னு சொல்லணும். ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 1 hour 24 hours வரைக்கும் கூட நீங்கள் பண்ணக்கூடிய நேரம் இருக்கணும். ஸோ 24 hours எப்படி நீங்கள் அந்த தாய் எவ்வளோ நேரம் குழந்தைய வச்சிருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம அப்படியே நின்றுட்டே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தாய்கள் வந்து நல்லா ரிலாக்ஸாக, அதாவது ஒரு 30° ஆங்கிளில் கூட நல்லா படுத்துட்டு தன் குழந்தைங்களை வந்து அப்படி வச்சு நம்ம அதுக்கு வந்து குழந்தைங்களை ஒரு கதகதப்பாக இருக்க வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 1 hour கீழே மட்டும் பண்ணக்கூடாதுங்க. ஸோ 1 hour கீழே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை குழந்தைங்களை எடுத்து வைக்கிறதுக்கு அந்த 1 hour கீழே அந்த நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டால் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. ஸோ அதனால இதை நம்ம பண்ணும்போது மினிமம் ஒரு 1 hour 24 hours வரைக்கும் கூட பண்ணலாம். ஸோ தென் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிக் பேபி. ஸோ இந்த காம்ப்ளிகேஷனோட பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது டைம்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் இந்த இன்குபேட்டர் தென் வந்து வார்மர் அப்படின்ற நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இந்த மெடிக்கலில். ஸோ அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டர் வந்து குழந்தை இப்போ சப்போஸ் என்ன டெம்பரேச்சரில் இருக்கணுமோ அது தேவையான ஒரு டெம்பரேச்சர், கரெக்டான அளவான டெம்பரேச்சர் வந்து அதே ஒரு இன்குபேட்டர் அப்படின்றது வந்து ஒரு க்ளோஸான ஒரு இது. ஸோ அதை சுற்றி காத்திருக்காது எதுவும். ஸோ ஒரு க்ளோஸ் கண்டெய்னர் மாதிரி இருக்கிறதா இன்குபேட்டர். ஸோ வார்மர் வந்து வார்மர் என்னன்னா, வார்மர் வந்து கொஞ்சம் இன்குபேட்டர் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வந்து சுற்றி கொஞ்சம் அட்மாஸ்பியர் யாரும் ஓப்பனாக இருக்கும். ஸோ இதுதான் இன்குபேட்டருக்கும் வார்மருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பீடியாட்ரிக்ஸோட கண்டினியூஸ் சீரீஸ் வந்து நம்ம பார்ப்போம், டெய்லி ஒரு வீடியோஸாக அப்லோட் பண்ணுவோம், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பை பை.